கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து இஸ்லாமியர்களுக்கு இப்தார் விருந்து வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் நோன்பு துவங்கியதை தொடர்ந்து அனைத்து சமயத்தினர் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி முன்னிலை வகித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆசிக்ஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற இதில் பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சல் அடிகளார், சிறவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகள், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் ஆயர் தலைவர் டேவிட் ஃபர்னபாஸ், அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு செயலாளர் முகமது அலி, தலைமை இமாம் அப்துல் ரஹீம் இம்தாதி, கோவை மறை மாவட்ட முதன்மை குரு ஜார்ஜ் தனசேகர், சிஎஸ்ஐ திருமண்டல உறுப்பினர் பிரவீன் விமல், திமுக பகுதி செயலாளர் ரவி, 45வது மாமன்ற உறுப்பினர் சுதா ரவி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மத தலைவர்கள் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரிச்சை, நோன்பு கஞ்சி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபி, பல்சமய நல்லூர் இயக்கம் கடந்த 15 ஆண்டு காலமாக கோவை மட்டுமல்ல தமிழகத்திலே சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் இதெல்லாம் தலைத்துவங்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி இந்து பண்டிகைகள், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் விழாக்களை எல்லாம் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து சமூக ஒற்றுமைக்காக இந்த விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன என்றால், நம்முடைய நாடு எத்தனையோ மொழிகள், எத்தனையோ இனங்கள், பல மதங்கள் இருந்தாலும் நாடு இந்தியா என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கோவையிலே சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நாம் ஒரு தாய் மக்களாக சகோதரத்துவத்தோடு, சமத்துவத்தோடு இருந்தால் மட்டுமேதான் நம்மளுடைய கோவை மாநகரம் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் மத நல்லிணக்கம் தலை தோங்க வேண்டும். அந்த இடத்தில் குழப்பம் இருந்தால் எந்த நாடும் வளர்ச்சி அடையாது என்பதற்காகத்தான் நல்ல நோக்கத்திற்காக பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பேரூர் குரு மகா சன்னிதானம் அடிகளார் அவர்களும், குமரகுரு அடிகளார் அவர்களும், ஃபாதர் அவர்களும், அனைத்து மதத்தினவர்களும் எங்களுக்கு பல்சமய நல்லூர் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் நடத்துங்கள், கோவையிலே அமைதி நிலை வேண்டும், அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாமெல்லாம் இருப்போம், அப்பொழுதுதான் நாடும் முன்னேறும், கோவையும் முன்னேறும் என்று அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்துக்கள், நம்மளுடைய அமைப்பில் இருக்கிற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து கோவையில் முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கு இஃப்தார் விருந்து அளிக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே கோவை மாநகரம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஏனென்றால் இன்று அனைத்து மதத்தினரும் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு விருந்தளிப்பது வந்து மிக மகிழ்ச்சி. இதில் நாங்கள் வந்து மிகவும் சந்தோஷம். இந்த நாள் அனைவரும் கூறிய நாள், அதனால் நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சியானது கோவையில் இன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது ரவி அவர்களும், அதை சார்ந்த அமைப்பாளர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினை பல்வேறு சான்றோர்கள், சமய தலைவர்கள் எல்லாம் கலந்திருக்கின்றார்கள். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ சமய தலைவர்களிலே கலந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்வுக்குரியதாக இருக்கின்றது என்றால், தமிழகத்தில் 2வது பெரிய நகரமாக இருப்பது கோவை மாவட்டம். கோவை மாவட்டம் கல்வி, தொழில், இன்னும் பல்வேறு நிலைகளிலே இது சிறந்த நகரங்களிலே ஒன்றாக இருக்கின்றது. இதிலே நம்முடைய சமயத்தினுடைய நல் உறவுகளையும், சமயத்தினுடைய சிறப்புகளையும்,
மக்களுடைய நல்வாழ்விற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இதனுடைய முக்கிய நிகழ்வு, இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், மக்கள் அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கு நல்ல கல்வியும் அறிவும் நன்னெறியிலே செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பூசல்களும் சண்டைகளும் இல்லாமல் சமரசத்துடன் வாழ்வதற்கான ஒரு நெறியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல் உதாரணத்தோடு இந்த நிகழ்வு இங்கு நடைபெறுவது ஒரு பாராட்டுதலுக்குரியது. சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அமைப்பாளர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பல் சமய உறவு இயக்கத்தை சார்ந்த தலைவர் ரஃபீக் அவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் நமது குருமகா சன்னிதானம் அவர்களையும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் கலந்து உண்ண உணவின்றி இருக்கின்ற ஏழை வறுமையில் உள்ள மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற நல்ல பண்பை வளர்க்கின்ற இந்த இஃப்தார் விருந்தில் எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முன்னோட்டம். உண்ண உணவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவ முன்னோட்டமான இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மத நல்லிணக்கம் நம்முடைய கோவை மாநகரில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ இந்த விழா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி.